இது நம்ம ட்ரிப் போனதோட மூணாவது பார்ட் வீடியோ. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைரெக்டாக வந்து பஸ்ஸில் நைட்டு ட்ராவல் பண்ணியிருந்தோம். நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீதாவோட ஃபயர் டெஸ்டிங், அப்படி அதான் சீதா வந்து நெருப்பில் இறங்குவாங்க இல்லையா, அந்த டெஸ்ட் பண்ண இடம், அதாவது அந்த தீயில் இறங்கினாங்களே அந்த ஒரு ஸ்பாட்டுக்கு வந்து வந்திருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும், அதை வந்து அடுத்து சீதா கோயில் முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா, சீதா கோயிலுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரன்ஸ்லேருந்து எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நான் வந்து வீடியோவை மட்டும் வந்து ஃபுல்லாக காட்டுறேன். எப்படி இவங்க மேக் பண்ணாங்கன்னா, ஆக்சுவலாக வந்து அந்த நடந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்த வந்து பில்டிங் மாரி வந்து ரெடி பண்ணி மேலே வந்து கோயிலாக மாரி ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இந்த சாமி சிலை மாரி வச்சு வந்து கும்பிட்டுருக்காங்க. கீழே அவங்க உண்மையாக வந்து எங்கே எரிஞ்சாங்க அந்த ஸ்பாட் வந்து கீழே இருக்கிறதாகவும், அதை சுற்றி வந்து தாமர குளம் மாதிரி இவங்களே வந்து அமைச்சிருக்காங்க. அண்டு மொதல் எப்படி இருந்துச்சு இந்த இடம் அப்படின்றதையும் வந்து ஒரு ஃபோட்டோவில் வந்து இருந்துச்சு, அதையும் நான் வந்து இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இது வந்து பாருங்கள், இந்த சீதா கோயிலில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு நான் அப்படியே வந்து வீடியோவில் பார்த்துக்குங்க, ஏன்னா கொஞ்சம் லெந்தியாக தான் இருக்கும். ஓகேவா, நான் வந்து ஓட்டிட்டேனா உங்களுக்கு வந்து புரியாமல் போயிடும், அண்டு உங்களுக்கு பார்த்த ஃபீலும் இருக்காது. ஸோ அதனால் வந்து நான் வந்து ஃபுல்லாகவே வந்து இதை போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, சீதா கோயில் பார்த்துட்டு அப்படியே வந்து பக்கத்தில் வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஹனுமன் கோவில் இருக்கும். ஹனுமன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைட்டான ஒரு ஆஞ்சநேயர் இருப்பார், அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா குகை மாதிரி இருக்கும், அது உள்ளே போனீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். இதான் வந்து அதோடய கான்செப்ட்டு. உள்ளே போனீங்கன்னா எனி டைம் வந்து அவங்க வந்து துளசி தீர்த்தம் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க, அதை வாங்கி குடிச்சிட்டு நீங்கள் மானம் வந்து வந்துடலாம். அண்டு ஒரு இனிப்பு வந்து கொடுப்பாங்க, கல்கண்டோ இல்லை வெள்ளமோ ஏதோ ஒன்று கொடுப்பாங்க, அதையும் வந்து வாங்கிக்கோங்க ஆஞ்சநேயர் பிரசாதமாக. ஓகேவா, இப்போ வந்து ஆஞ்சநேயர் கோயிலில் வந்து நான் உள்ளே எப்படி இருக்குன்ற இன்டீரியரெலாம் வந்து காட்டியிருப்பேன். ஸோ அதையும் வந்து ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள், பிகாஸ் நம்மளால் வந்து அதை போய் பார்க்கணுன்றப்ப முடியாதுன்ற பட்சத்தில் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பார்த்து ஃபீல் இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து வீடியோ ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஓகே, நம்ம அங்கேருந்து வந்து பஸ்லேயே ட்ராவல் பண்ணி நெக்ஸ்ட்டு வந்து வாரணாசி வந்தாச்சு. வாரணாசி மீன்ஸ் காசின்னு சொல்லுவோம் இல்லையா, காசி வந்தாச்சு. ஓகேவா, அப்போ காசி வந்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எங்கே தங்குறதுனா, இங்கேயும் வந்து நாங்கள் சேம் வந்து நாட்டுக்கோட்டை சத்திரத்துலேயே வந்து தங்கியாச்சு. ஸோ இதோட மூணாவது நாட்டுக்கோட்டை சத்திரம் இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நாட்டுக்கோட்டை சத்திரம், இங்கே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேர் வந்து வந்து போயிட்டுருப்பாங்க. ஸோ இடம் கிடைக்கிறது வந்து பெரிய விஷயம்னு சொல்லலாம். இங்கேயும் வந்து தமிழ் பேச ஏகப்பட்ட நெக்ஸ்ட் வந்து இதில் நீங்கள் மார்னிங் எழுந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7:30க்குலாம் வந்து இந்த போட்டிங் போகணும். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய காட்ஸ் வந்து காட்டுவாங்க, அதில் இந்த மணிகர்ணிகா காட்டு அது போல் சில காட்ஸ்லாம் வந்து காட்டுவாங்க. நான் வந்து ஃபுல்லாக வந்து எனக்கு சரியாது வந்து எனக்கு மெமரி பண்ண முடியாது, அந்தளவுக்கு ஏகப்பட்ட இது இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து அங்கே வந்து பில்டிங்ஸோ இல்லை டெம்பிள்ஸோ வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே அந்த நதிக்கரை ஓரத்துலேயே இருக்கும், அதெல்லாமே வந்து போட்டில் வந்து சுற்றி காட்டுவாங்க. நான் அந்த வீடியோ வந்து அட்டாச் பண்ணுறேன். என்னென்ன ஸ்பாட் இருக்குன்ட்டு பார்த்துங்க. நான் வந்து ரெண்டு ஸ்பாட் இருக்கும் அதில், ஆக்சுவலாக வந்து ரெண்டு வாட்டி வந்து அவங்க சுற்றி காட்டுவாங்க. ஒரு ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து குளிச்சுட்டு அங்கே வந்து தண்ணி பிடினா பிடிச்சிக்கலாம், பிடிச்சிட்டு அங்கேருந்து அப்படி டைரெக்டாக வந்து நம்ம வந்து சுற்றி காட்டுவாங்க. அங்கேருந்து அப்படியே வந்தீங்கன்னா காசி டெம்பிள் வந்துட்டு அங்கேருந்து அந்த மணிகர்ணி காட்டு இருக்கு இல்லையா, அது காட்டிட்டு அப்புறம் வந்து திருப்பிட்டுன்னு போய் நம்ம எங்கே ஏறணுமோ அங்கேயே விடுவாங்க.
அண்ட் தென் அந்த இடத்த தான் வந்து நம்ம எங்கே ஏறுவோன்னா அந்த இடத்த தான் வந்து அந்த கங்காரத்தி காட்டுவாங்க ஈவினிங் டைமில். அதுக்கு நீங்கள் போக வேண்டிய டைம் பார்த்தீங்கன்னா 7:00 வந்து அங்கே வந்து போயிடுங்க. அப்போலாம் வந்து கரெக்டாக வந்து ஆரம்பிச்சுவாங்க, ஏகப்பட்ட பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேதர் ஆகிருப்பாங்க அந்த கங்காரத்தியை பார்க்குறதுக்கு. நான் கங்காரத்தியை கவனிச்சப்பே வந்து பார்த்திங்கன்னா அந்த அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க மட்டும் தனியாக வந்து ஆர்த்தி காட்டிட்டு இருந்தாங்க. அது என்ன ஒரு இதுன்னு நமக்கு தெரியல, யாருன்னா தெரிஞ்சிருந்தீங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு, ஏன்னா அங்கே வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் பண்ணுறப்ப இவங்க மட்டும் வந்து தனியாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்டு இதெல்லாமே நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக வந்து பாருங்கள். அண்ட் கங்காரத்தி கிட்டே வந்து நம்மளால் போக முடியல, ஸோ அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு. ஸோ எந்த நாள் போனாலுமே இப்படி தான் இருக்கும் பொழுது, ஏன்னா காசியில் வந்து கங்காரத்தி தான் வந்து கொஞ்சம் ஃபேமஸ்ஸு. ஸோ அதனால தான் வந்து நம்மளால் வந்து அது கிட்ட போய் வந்து கவர் பண்ண முடியல. அண்ட் தென் ஓகே, நம்ம வந்து இப்போ போட்டிங் முடிச்சாச்சு. போட்டிங் முடிச்சதுக்கப்புறம் நான் கங்காரத்தி வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன், கங்காரத்தி வந்து நைட்டில் தான் வந்து பார்க்கணும் ஓகேவா. காசி வந்து பார்த்திங்கன்னா விஸ்வநாதர் பார்க்கணும் ஓகேவா. நம்ம விஸ்வநாதர் பார்க்கணும்னா மொதல் இருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்து நம்ம க்யூ நிப்போம், வந்து போய் பார்ப்போம், லிங்கத்தை வந்து தொட்டு பார்க்கலாம், தொட்டு கும்பிட்டு வருவாங்க, பால் அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க. இப்போ வந்து அப்படி கிடையாது, நம்மளால் வந்து லிங்கத்துக்கிட்டே வந்து போக முடியாது, ஏகப்பட்ட செக்யூரிட்டி கார்ட்ஸு, ஏன்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அண்டர்டேக்கன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஏகப்பட்ட செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ உள்ளே ஃபோன்ஸு எதுவுமே வந்து அலோடு கிடையாது. இப்போ நேரம் நம்ம எங்கே போனாலுமே வந்து ஃபோன்லாம் வந்து அலோடட் தான், பட் இந்த இடத்த வந்து ஃபோன் வந்து அலோடு கிடையாது, கண்டிப்பாக வந்து எடுத்து போக முடியாது. நீங்கள் பால் வாங்கிட்டு போனீங்கன்னா இடையே இருந்தே வந்து ஒரு பைப் வழியாக ஊற்றுற மாதிரி தான் இருக்கும், அது நீங்கள் கேமராவிலே வந்து பார்த்துட்டு போயிடலாம். அது போல் தான் இருக்கும், நம்மளை வந்து ஒரு செகண்ட் கூட பார்க்க விட மாட்டாங்க, ஏன்னா அவ்வளோ க்ரௌடடாக இருக்கும் ஓகேவா. நம்ம வந்து காசி விஸ்வநாதர் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், சப்போஸ் உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்க்கலாம் ஓகேவா. ஓகே, காசி விஸ்வநாதரை பார்த்தோன்னே நெக்ஸ்ட் என்னென்னா ஈவினிங் வந்து கங்காரத்தி பார்த்துருவீங்க. அண்ட் தென் அங்கே வந்து ஏகப்பட்ட ஷாப்ஸ் இருக்கும், எல்லாருமே வந்து தமிழ் பேசுவாங்க. ஸோ நீங்கள் தமிழில் வேறு பேசுறதுக்கு கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அங்கே பெரிய ஷாப் இருக்கும், ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் கிட்டத்தட்ட வந்து ஷாப் தான் இருக்கும். ஸோ என்ன வேணுமோ நம்ம வந்து பர்ச்சேஸ் எல்லாமே அங்கேயே வந்து பண்ணிக்கலாம் ஓகேவா. நம்ம வந்து இந்த ட்ரிப்பை வந்து கிட்டத்தட்ட வந்து முடிச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ காசி வந்து வந்தாச்சு, அதாவது வந்து சென்னையிலேருந்து கிளம்பி வந்து காசி வந்தோம். 3 நாள் அதாவது என்னென்ன வந்து பார்த்தோமோ 3 பார்ட்டாக வந்து நான் போட்டிருக்கேன் வீடியோ. சப்போஸ் இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணிங்க போய் பார்த்துங்க ஓகே. நம்ம வந்து கடைசியாக வந்து இப்போ 3 கங்காரத்தி வந்து பார்த்தாச்சு ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து மார்னிங்கே வந்து கிளம்ப போகிறோம், காலபைரவர் ஒரு கோயில் ஒன்று வந்து பார்ப்போம். இந்த விசிட்டில் வந்து காலபைரவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் வந்து செம க்ரௌடு இருந்துச்சு. நம்ம வந்தது பார்த்திங்கன்னா சாட்டர்டேல வந்ததுனால செம க்ரௌடு, ஸோ அங்கேயே ரொம்ப டைம் ஆகிடுச்சு ஓகே. நம்ம ட்ரிப்பு வந்து இதோட வந்து முடிச்சிருவோம். ஓகே, 7:30 வந்து ஆர்த்தி பார்த்துட்டு நம்ம நைட்டு வந்து அங்கேயே ரெஸ்ட் எடுத்தாச்சு. அண்ட் மார்னிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா மொகல்ஸ்ராயில் வந்து நம்ம வந்து ட்ரெயின் ஏறியாச்சு. 8:30 வந்து ட்ரெயின் வந்து வந்துச்சு, கரெக்டாக வந்து ஏறி அங்கேருந்து 2 டேஸ் ட்ராவலில் 5:30 வந்து ஈவினிங், அதாவது 5:30 ஈவினிங் வந்து நம்ம சென்னை வந்து ரீச் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட வந்து போனப்போ எப்படி இருந்துச்சோ அது போல் வந்து ரிட்டர்ன் வரப்போ இருக்காது, பிகாஸ் ட்ரெயின் எல்லாமே வந்து ஓவர் க்ரௌடடாக இருக்கும். அண்டு டிக்கெட்ஸ் இல்லாமலே வந்து சிலர்ஸ் வந்து வருவாங்க, ஏன்னா நம்ம வந்து ரிசர்வ்டு தான் பண்ணுவோம், பட் ஆனால் வந்து நிறையா பீப்புள்ஸ் வந்து கேதர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரிட்டர்ன் வர்றப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும், போகிறப்போ இந்த பிரச்சனைலாம் வந்துருக்காது சென்னையிலேருந்து போகிறப்ப, பட் ஆனால் ரிட்டர்ன் வர்றப்போ ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் எனக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நீங்கள் புக் பண்ணி போகிற மாதிரினா வந்து ரிட்டர்ன் டிக்கெட் மட்டும் வந்து ஏசியில் போட்டுக்கோங்க, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீயாக போய்ட்டு வந்த ஃபீல் இருக்கும் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ட்ரெயின் ஏறி நம்ம வந்து சென்னை வந்தாச்சு, சென்னையிலேருந்து அப்படியே வந்து வீட்டுக்கெலாம் வந்தாச்சு ஓகே. இந்த வீடியோ இந்த 3 பார்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் அதாவது வந்து சவுத்துலேருந்து நார்த்துக்கு போய் நம்ம ஃபுல்லாக வந்து கவர் பண்ணோம் அந்த வீடியோவில். ஸோ எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டிங்காக, எனக்கே வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரிப்பை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்கள் ஃபேமிலியில் யாரா வந்து போகணும்னு நினச்சி போக முடியலன்னு நினச்சாங்களோ, இல்லை வேறு யாரா பார்க்காம புதுசாக இருக்குன்னு நினச்சாலோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களும் பார்த்த மாதிரி வந்து ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இதோட நம்ம வீடியோ முடிச்சிடலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை.